எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அதில் வந்து கான்ஸ்டபிள் ஜிடி, அதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மறுபடியும் வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. அது பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஏற்கனவே விட்டதில் இன்னும் மெரிட் லிஸ்ட்டு வரல, அதுக்குள்ளே வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இப்போ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதில் வந்து நீங்கள் எஸ்எஸ்சி அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். நம்மளுடைய வெப்சைட்லேயே போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்துடும். ஜஸ்ட் இப்போ தான் வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியில் வந்திருக்கு. ஸோ அதில் நீங்கள் வந்து PDF-ஆக எடுத்து நீங்களே வந்து அதை செக் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒன்று ஒரு ஃபேக் நியூஸாக வந்து கொஞ்சம் இது போல் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ அது ஏறக்குறைய ஒரு மாதிரி இருந்தாலும் கூட இப்போ வந்து ஆஃபீஷியலாக முன்னாடி வந்து ஆஃபீஷியலாக வெளியில் இந்த மாதிரி ஆஃபீஷியலாக விட்டுருக்காங்க. ஸோ அதனால் இந்த PDF வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம சைட்லேருந்து நான் இப்போ டியூட்டியில் இருக்கேன், என்னால் முடிஞ்ச சின்ன விஷயங்கள் இப்போ நான் ஷேர். இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக கொஞ்சம் பேசிக்கான விஷயத்தை பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து அதாவது 27/10/2022 நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆகிருக்கு. இதோட லாஸ்ட் டேட்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது 30/11/2022. ஏறக்குறைய வந்து 34 நாள் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது. லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் ஜெனரேஷன் ஆஃப் ஆஃப்லைன் சலான், பணம் கட்டுறது ஆன்லைன் பேமெண்ட்டு, அது வந்து ஃபீ பேமெண்ட் அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. 1/12/2020 இதுதான் வந்து லாஸ்ட் டேட்டு. லாஸ்ட் டேட் வந்து வெயிட் பண்ணுற அவசியமே கிடையாது. 30ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டேவே வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுருங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அப்ளிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ போடுவேன் எல்லா ஃபோர்ஸ் பற்றியோட டீட்டெயில்ஸும். அந்த வீடியோ நிச்சயம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொடுங்க. ஏன் அப்படின்னா எந்த ஃபோர்ஸ்க்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் உங்களுடைய லைஃபே வந்து சேஞ்ச் பண்ண போகுது. ஸோ அப்படிங்கிறதுல அதில் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். ஸோ எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா January 2023 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான். ஸோ இது ரிலேட்டடாக வந்து நிறையான வீடியோஸ் போடுவேன். இந்த வருஷம் நான் நிறைய பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து இங்கிலீஷ் ரிலேட்டடாக வந்து நிறையான சப்ஜெக்ட் வைஸ் வந்து வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லியும் நான் நிறைய பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான முயற்சியும் வந்து நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன். நிச்சயம் வந்து அதை நான் பண்ணுவேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொருடைய ஃபோர்ஸ் பற்றி வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. போன முறை வந்து CRPF-க்கு வந்து கொடுக்கவே இல்லை, இந்த முறை வந்து CRPF-க்கு வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா BSF-க்கு டோட்டலாக வந்து 10497 கொடுத்துருக்காங்க. அடுத்தது CSF பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 100 தான் கொடுத்தீங்க, ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த முறை. CRPF பார்த்தீங்க அப்படின்னா 2911 கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கூட என்ன பொறுத்தளவு என்னுடைய ஆங்கிளில் வந்து CRPக்கும் வேகன்சி கம்மி தான். அடுத்தது வந்து SSB பார்த்தீங்க அப்படின்னா 1284, ITBP பார்த்தீங்க அப்படின்னா 1613, AR பார்த்தீங்க அப்படின்னா 1697, SSF பார்த்தீங்க அப்படின்னா 103. ஏறக்குறைய வந்து 24205 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாதீங்க. அடுத்ததாக ஒரு 3 நாள் தொடர்ச்சியாக இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாகவே உங்களுடைய ஃபோர்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது, அது எப்படி படிக்கிறது, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இது எல்லாத்தையும் வச்சு ஒரு தொடர்ச்சியாக 2-3 வீடியோஸ் வந்து நான் போடுவேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷெடியூல் போட்டு உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, இங்கிலீஷ் இதெல்லாம் வந்து கிளாஸ் எடுக்கிறது பற்றியாக நான் பிளான் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து என்னுடைய சைட்லேருந்து நிச்சயம் இங்கிலீஷ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான மெட்டீரியல் ரெடி பண்ணுவேன், கிளாஸ் எடுப்பேன். ஸோ நான் ரொம்ப நல்லாவே பண்ணலான்னு